பெரம்பலூர் அருகே கிணற்றில் இருந்து தலித் இளம் பெண் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் பெண்ணின் காதலர் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குரும்பலூரைச் சேர்ந்த ஐஸ்வர்யாவும் நாவலூரைச் சேர்ந்த பார்த்திபனும் காதலித்து வந்த நிலையில் இருவரும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திபன் வெளிநாடு சென்றுவிட ஐஸ்வர்யாவும் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அண்மையில் பார்த்திபன் சொந்த ஊர் வந்ததை அறிந்த ஐஸ்வர்யா கடந்த 12ஆம் தேதி பார்த்திபனின் வீட்டிற்கு சென்று அவரை திருமணம் செய்து வைக்குமாறு பெற்றோரிடம் வலியுறுத்தியதாகவும் அதற்கு அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு காணாமல் போன ஐஸ்வர்யா தனது சொந்த ஊரில் உள்ள விவசாய கிணற்றிலிருந்து 16ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். ஏற்கனவே அவன் லவ் பண்ண அந்த பையன் தான் என் தங்கச்சி கொலைக்கு தாவுக்கு காரணம். நாங்கள் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார், நேற்றே சாயந்தரமே கொடுத்துட்டோம் சார். அவங்க வந்து இதுவரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸே எடுக்கல. அவரது உடல் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் ஐஸ்வர்யா மரணத்திற்கு காதலர் பார்த்திபன், அவரது நண்பர் சரண்ராஜ் மற்றும் பெற்றோர்தான் காரணம் என கூறி நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பார்த்திபன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பார்த்திபன் வெளிநாடு சென்று விட்டதாக கூறப்படும் நிலையில் அவரது நண்பர் சரண்ராஜை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கை 174 சந்தேக மரணம் என்கிற அந்த வழக்கை இன்று தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்காக எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை வதை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பாதிபனுடைய நண்பன் சரண்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பாதிபனுடைய பெற்றோர் மீது வழக்கு இல்லை, வழக்கு பதிவு செய்யவில்லை. போலீசார் அளித்த உறுதியை ஏற்று போராட்டத்தை கைவிட்ட உறவினர்கள் ஐஸ்வர்யாவின் உடலை பெற்றுச் சென்று அடக்கம் செய்தனர்.